கொரோனா பொது செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன் தலைப்புச் செய்திகள் கட்டுப்படுத்துவதற்கான இந்தியாவின் நடவடிக்கைகள் பிற நாடுகளுக்கு முன் உதாரணமாக அமைந்துள்ளது பிஜேபி தொண்டர்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு கொரோனாவுக்கான தனிமை வார்டுகளை நகருக்கு வெளியே அமைப்பது பொருத்தமாக இருக்கும் புதிய வழிகாட்டுதலை வெளியிட்டது மத்திய அரசு தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பை அரை மணி நேரத்தில் கண்டறியும் அதிவிரைவு பரிசோதனை பத்தாம் தேதி முதல் மேற்கொள்ளப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி நாடு முழுவதும் கொரோனா பாதித்தவர்கள் எண்ணிக்கை மூவாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஆறானது தமிழ்நாட்டில் ஐநூற்று எழுபத்தி ஒரு பேருக்கு பாதிப்பு பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் மருத்துவமனையில் அனுமதி கொரோனா சிகிச்சை செய்திகள் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான இந்தியாவின் நடவடிக்கைகள் பிற நாடுகளுக்கு முன் உதாரணமாக அமைந்துள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிஜேபி யின் நாற்பதாவது ஆண்டு நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிஜேபி தொண்டர்களிடையே பேசிய பிரதமர் உலகளாவிய இந்த பெருந்தொற்றின் அபாயத்தை உணர்ந்து கொண்ட நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்றார் இந்த தொற்று பரவுவதை தடுக்க அடுத்தடுத்த நடவடிக்கைகள் உரிய நேரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஊரடங்கு காலத்தில் மக்கள் காட்டிவரும் வரும் அனுபவ முதிர்ச்சி முன் எப்போதும் இல்லாத வகையில் இருப்பதாக கூறிய நமது ஒன்றுபட்ட வலிமையை ஞாயிறன்று இரவு காண முடிந்ததாகவும் தெரிவித்தார் மக்கள் வீடுகளில் ஒளி ஏற்றி தங்கள் ஒற்றுமையை வலியுறுத்தியது கொரோனா வைரசுக்கு எதிரான நீண்ட நெடிய போராட்டத்திற்கு நாம் தயாராக இருப்பதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இது ஒரு தொடர் நடவடிக்கை என்றும் இந்த தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் வெற்றி பெறும் வரை நாம் சோர்ந்து விடாமல் இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் கொரோனாவுக்கு எதிரான போராட்டம் ஒரு போருக்கு நிகரானது என்பதால் பிஜேபி தொண்டர்கள் பிரதமரின் கேஸ் நிதிக்கு தாராளமாக நன்கொடை வழங்குவதுடன் மற்றவர்களையும் நன்கொடை வழங்குமாறு ஊக்குவிக்கும்படி கேட்டுக் கொண்டார் गरीबों को राशन के लिए अविरत सेवा अभियान ऐसा नहीं कुछ दिन करेंगे अविरत सेवा अभियान जब से ये संकट शुरू हुआ है तब से भाजपा के लाखों कार्यकर्ता दिन रात गरीबों की मदद करने उन्हें राशन पहुंचाने के कार्य में जुटे हैं இதனிடையே கோவிட் தொற்று காரணமாக இந்த ஆண்டு பொது நிகழ்ச்சிகள் ஏதும் இல்லாமல் பிஜேபி நிறுவன தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இதை முன்னிட்டு பிஜேபி தொண்டர்களுக்கு டுவிட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி எப்போதெல்லாம் நாட்டு மக்களுக்கு சேவையாற்ற பிஜேபிக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நல்ல நிர்வாகம் மற்றும் ஏழைகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் கவனம் செலுத்துகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் கட்சியின் கொள்கைகள் எதிரொலிப்பவர்களாக திகழும் தொண்டர்கள் செயல் வீரர்கள் சிறந்த சமூக சேவையை ஆற்றி பலரது வாழ்வில் சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அந்த செய்தியில் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த பல ஆண்டுகளில் கட்சி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்ததற்கு பாடுபட்ட முன்னாள் தலைவர்களை இந்நாளில் நினைவு கூறுவதாகவும் கொரோனா தொற்று இல்லாத இந்தியாவை உருவாக்க சமூக இடைவெளியை பராமரிப்பதற்கு முக்கியத்துவம் அளித்து அதனை உறுதி செய்ய கட்சித் தொண்டர்கள் பணியாற்ற உதவுமாறு கட்சித் தலைவர் ஜே பி நட்டாவை கேட்டுக் கொள்வதாகவும் ட்விட்டர் செய்தியில் பிரதமர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கட்சியின் தலைவர் ஜே பி நட்டா விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் பிஜேபி நிறுவன நாளில் தொண்டர்கள் கோவிட் தொற்றை அகற்ற தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள என்று கேட்டுக் கொண்டுள்ளார் நாடு முழுவதும் உள்ள கட்சியின் அலுவலகங்களில் இன்று பிஜேபி கொடியை ஏற்ற வேண்டும் என்றும் அதே நேரத்தில் சமூக இடைவெளிகளுடன் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் ஒவ்வொரு தொண்டரும் ஐந்து பேருக்கு உணவளிக்க வேண்டும் என்றும் வீட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முக கவசங்களை ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்கு உட்பட்ட பகுதி மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் கட்சியினரை அவர் கேட்டுக் பிரதமரின் பாதுகாப்பு நிதிக்கு ஒவ்வொரு தொண்டரும் நாற்பது பேரிடமிருந்து தலா நூறு ரூபாய் நன்கொடை அளிப்பதை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் நட்டா தெரிவித்துள்ளார் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த போராடும் மருத்துவர்கள் செவிலியர்கள் காவல்துறையினர் தூய்மைப் பணியாளர்கள் ஆகியோருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பொதுமக்களிடம் கையெழுத்துக்களை பெறும் பணியிலும் ஈடுபடுமாறு கட்சியினரை அவர் கேட்டுக் கொண்டுள்ளாா் கொரோனா நோய் தொற்று மேலும் பரவாமல் தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார் கொரோனா நோய் தொற்று உருவானது முதல் அதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த அவ்வப்போது மூத்த அமைச்சர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தி வருகிறார் தனிப்பட்ட முறையில் அவர் நாள்தோறும் தடுப்பு நடவடிக்கைகளை கண்காணித்து வருகிறார் இந்த நிலையில் இன்று மத்திய அமைச்சர்களை அழைத்து நாடு முழுவதும் கொரோனா நோய் தொற்றின் தாக்கம் எடுக்கப்பட்டுள்ள தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்கிறார் உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளுக்கு விமான சேவையை மீண்டும் தொடங்குவது குறித்து அரசு இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்திருக்கிறார் ஏப்ரல் பதினான்காம் தேதி விமான சேவை மீண்டும் தொடங்கும் என்று சில ஊடகங்களில் வந்த தகவலை அடுத்து இந்த விளக்கத்தை அவர் அளித்துள்ளார் கோவிட் தொற்றால் விமான போக்குவரத்து சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது ஏர் இண்டியா தவிர மற்ற அனைத்து விமான நிறுவனங்களும் ஏப்ரல் பதினான்காம் தேதிக்கு பின்னர் மக்கள் பயணம் செய்யும் வகையில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து வருகின்றன அரசு அறிவித்துள்ள நாள் ஊரடங்கு வரும் பதினான்காம் தேதியுடன் முடிவடைய உள்ளது ஊரடங்கு உத்தரவு காரணமாக தற்போது அனைத்து உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விமான சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் அத்தியாவசியப் பொருட்களை ஏற்றிச் செல்ல சரக்கு விமானங்கள் மற்றும் இயக்கப்பட்டு வருகிறது கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளை தனிமைப்படுத்த புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி இந்நோயாளிகளுக்கான தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகளை நகருக்கு வெளியே அமைப்பது பொருத்தமாக இருக்கும் என்று அரசு கூறியுள்ளது அதேபோல் நோயாளிகளுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் இதர மருத்துவமனை ஊழியர்களை கணிசமாக குறைக்க வேண்டும் என்றும் அரசு கூறியுள்ளது தனிமைப்படுத்தப்பட்ட நோயாளிகளுடன் நாள்தோறும் பணியாற்றும் நபர்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டுள்ளதா என்பதை பரிசோதிக்க வேண்டும் என்றும் நோயாளிகளுக்கு ஏற்படும் காய்ச்சல் மற்றும் மூச்சு திணறல் குறித்து நாள்தோறும் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளை கண்காணிக்கவும் அங்கு நடைபெறும் பணிகளை ஒருங்கிணைக்கவும் அதிகாரி ஒருவரை தலைமை மருத்துவ அதிகாரி நியமிக்க வேண்டுமென்றும் புதிய வழிகாட்டுதலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய பணியில் ஈடுபட்டுள்ள லாரி ஓட்டுநர்கள் மற்றும் தொழிலாளர்கள் தங்களது பணியிடத்திற்கு குறித்த நேரத்தில் செல்வதை அனைத்து மாநில அரசுகளும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது மாநிலங்களுக்கு இடையே அத்தியாவசியப் பொருட்கள் தங்கு தடையின்றி செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அது கூறியுள்ளது இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயலர் பவன்குமார் அகர்வால் அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் தடையில்லாமல் நடைபெறுவதை ஒருங்கிணைக்க தனி அதிகாரி ஒருவனை நியமிக்க வேண்டுமென்றும் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது ஊரடங்கு போது காவல்துறையினரால் லாரி ஓட்டுநர்கள் துன்புறுத்தலுக்கு உள்ளாவதை தடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் பணி முடித்து வீடுகளுக்கு செல்ல ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது அத்தியாவசிய பணிகள் நடைபெறும் ஆலைகளுக்கு ஊழியர்கள் எவ்வித சிரமமும் இன்றி சென்று வர சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுமென்றும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானில் கொரோனா நோய் தொற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்ட குவாம் நகருக்கு அந்நாட்டிற்கான இந்திய தூதர் காதம் தர்மேந்திரா சென்றார் அம்மாகாண ஆளுநரை சந்தித்து பேசிய அவர் புனித பயணத்திற்காக அந்நகருக்கு சென்று தற்போது அங்கு தங்கியுள்ள இந்திய யாத்ரீகர்களை பத்திரமாக மீட்பது குறித்து ஆலோசனை நடத்தினார் இருநூற்றம்பது யாத்ரீகர்களில் எழுபது வயதை கடந்த ஒருவர் கோவிட் தொற்றால் உயிரிழந்தார் மற்றவர்களை பத்திரமாக இந்தியா கொண்டுவர மத்திய அரசு முயற்சிகளை மேற்கொண்டுள்ள நிலையில் இந்திய தூதரின் இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் இந்திய யாத்ரீகர்களை பத்திரமாக அனுப்பி வைக்க அனைத்து நடவடிக்கைகளையும் ஈரான் அரசு மேற்கொள்ளும் என்று இந்திய தூதரிடம் தூதரக ஊழியர்களிடமும் குவாம் மாகாண ஆளுநர் உறுதியளித்துள்ளார் முன்னதாக இந்திய தூதர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள முகாமில் தங்கியுள்ள இந்திய யாத்ரீகர்களை சந்தித்து பேசினார் ஈரானின் ஆன்மீக நகரமான குவாமுக்கு கடந்த பிப்ரவரி மாதம் சென்ற இந்திய யாத்ரீகர்கள் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி பணிகள் ஆன்லைனுக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் அதன் களப் பணியாளர்களுக்கான மாற்றியமைக்கப்பட்ட விதிமுறைகளை வைப்பு நிதி ஆணையம் வெளியிட்டுள்ளது வைப்பு நிதி உறுப்பினர்கள் தங்களது பிறந்தநாள் மற்றும் இதர ஆவணங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டுமென்றால் அதனை ஆன்லைன் மூலமாக சமர்ப்பிக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது ஆன்லைன் மூலம் இப்பணிகள் நடைபெற்றால் நேரடியாக அலுவலகங்களுக்கு வந்து இந்த சேவையை பெறுவதற்கான நேரம் குறையும் என்று வைப்பு நிதி அலுவலகம் தெரிவித்துள்ளது ஊரடங்கு காலத்தில் வைப்பு நிதி உறுப்பினர்கள் பணப்பிரச்சினையால் பாதிக்கப்படாமல் இருக்க அவர்களது வேண்டுகோளை விரைந்து நிறைவேற்றுவதில் களப்பணியாளர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வைப்பு நிதி அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது பிறந்த தேதியை மாற்ற ஆதார் செல்லத்தக்க ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் வைப்பு நிதி அலுவலகம் அறிவித்துள்ளது கொரோனா தொற்று உள்ளதா என்பதை அரை மணி நேரத்தில் கண்டறிவதற்கான அதிவிரைவு பரிசோதனை மேற்கொள்ளப்பட இருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்றை தடுக்க மாவட்ட அளவில் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் இன்று காணொலி காட்சி மூலம் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி டாக்டர் விஜயபாஸ்கர் ஆர் பி உதயகுமார் தலைமைச் செயலாளர் சண்முகம் சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் காவல்துறை தலைமை இயக்குநர் ஜே கே திரிபாதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இதுவரை வெளிநாடுகளிலிருந்து வந்த தொன்னூறாயிரத்து ஐநூற்று ஒரு பயணிகள் வீட்டு தனிமைப்படுத்தலில் வைக்கப்பட்டிருப்பதாக கூறினார் இதுவரை நான்காயிரத்து அறுநூற்று பன்னிரண்டு பேருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டு ஐநூற்று எழுபத்தி ஒரு பேருக்கு நோய் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் கொரோனா தடுப்பு பணிகளுக்காக மத்திய அரசிடமிருந்து முதற்கட்டமாக ஐநூறு கோடி ரூபாய் வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் மேலும் இருபத்தி ஒன்று ஆய்வகங்களில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார் கொரோனா பரிசோதனைக்காக ராபிட் டெஸ்ட் எனப்படும் அதிவிரைவு பரிசோதனை சாதனங்கள் சீனாவிடமிருந்து வாங்கப்படுவதாகவும் இவை வருகிற ஒன்பதாம் தேதி வந்து சேரும் என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் பத்தாம் தேதி முதல் இந்த ரேபிட் டெஸ்ட் கருவிகள் மூலம் பரிசோதனை செய்யும்போது அரை மணி நேரத்தில் நோய் பாதிப்பு உள்ளதா என்பதை கண்டறிய முடியும் என்றும் தெரிவித்தார் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான நிவாரண நிதி அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் ஊரடங்கை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் இதுவரை சுமார் தொன்னூறாயிரம் பேர் கைது செய்யப்பட்டிருப்பதுடன் எழுபத்தி இரண்டாயிரம் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அனைவருக்கும் வீடு தேடி சென்று கொடுப்பது கடினமான காரியம் என்றும் தெரிவித்தார் நாடு முழுவதும் கோவிட் தொற்றால் தற்போது மூவாயிரத்து அறுநூற்று ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை இருநூற்று தொன்னூற்று ஒரு பேர் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இதுவரை பேர் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 90 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் அதற்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் ஐநூற்று எழுபத்தி ஒரு முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் தில்லியில் ஐநூற்று மூன்று பேரும் தெலங்கானாவில் முன்னூற்று இருபத்தி பேரும் கேரளாவில் முன்னூற்று பதினான்கு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் தொற்றால் உலக அளவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பன்னிரண்டு தாண்டியுள்ளது சீனாவின் வுஹான் மாகாணத்தில் தொடங்கிய கோவிட் தொற்று உலக நாடுகளில் வேகமாக பரவி வருகிறது இன்று பிற்பகல் நிலவரப்படி பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பன்னிரண்டு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்து முப்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது உயிரிழப்பு ஒன்றாக உயர்ந்துள்ளது அதிகபட்சமாக அமெரிக்காவில் நேற்று ஒரே நாளில் இருபத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று பதினாறு பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதன்மூலம் அமெரிக்காவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை மூன்று லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்து முப்பதாக உயர்ந்துள்ளது ஸ்பெயினில் ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் பேரும் இத்தாலியில் ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இத்தாலியில் உலகிலேயே அதிகபட்சமாக பதினைந்தாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் ஜெர்மனியில் நேற்று ஒரே நாளில் நான்காயிரத்து முப்பத்தி ஒரு பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டு இதுவரை பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை கடந்துள்ளது பிரான்சில் தொன்னூற்றி இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் சீனாவில் நேற்று முப்பது பேருக்கு மட்டுமே புதிதாக கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது அங்கு பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை எட்டாக உள்ளது மேலும் ஈரானில் ஐம்பத்தி எட்டாயிரம் பேரும் பிரிட்டனில் நாற்பத்தி ஏழாயிரம் பேரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் அண்டை நாடான பாகிஸ்தானில் மூவாயிரத்து நூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாடு தழுவிய அளவில் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு உத்தரவால் வைரஸ் பரவல் குறைந்துள்ளதாக கோவிட் வைரஸ் தடுப்பு மைய தலைவர் ஆசாத் உமர் தெரிவித்துள்ளார் ஊரடங்கை மேலும் தீவிரப்படுத்துவது குறித்து வரும் நாட்களில் முடிவு செய்யப்படும் என்று அவர் கூறினார் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் பரிசோதனைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனுக்கு கோவிட் வைரஸ் தொற்று இருப்பது கடந்த வாரத்தில் உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டிருப்பதாக ஜான்சன் தெரிவித்திருந்தார் ஒரு வாரம் தனிமைப்படுத்தல் காலம் முடிவடைந்த பிறகும் லேசான அறிகுறி தென்பட்டதால் தனது தனிமைப்படுத்தலை நீட்டித்துக் கொள்வதாக கடந்த வெள்ளிக்கிழமை வீடியோ ஒன்றை அவர் வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் லண்டனில் உள்ள மருத்துவமனையில் நேற்றிரவு அவர் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவர்களின் அறிவுரைப்படி பரிசோதனைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மருத்துவமனையில் இருப்பதாகவும் பிரதமர் அலுவலக செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இதனிடையே போரிஸ் ஜான்சன் குணமடைவார் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனது நண்பராகவும் மாபெரும் தலைவராகவும் போரிஸ் ஜான்சன் திகழ்வதாக தெரிவித்தார் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் குடிசை மாற்று வாரியம் மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் சார்பில் மேற்கொள்ளப்படும் கொரோனா தடுப்புப் பணிகள் குறித்து துணை முதலமைச்சர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோயம்பேடு மொத்த காய்கறி மற்றும் வணிக அங்காடி வளாகத்தில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு தொடர்ச்சியாக குப்பைகள் அகற்றப்படுவதாக கூறப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்கள் சமூக இடைவெளியை கடைபிடிப்பது உறுதி செய்யப்படுவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது கோயம்பேடு காய்கறி அங்காடிக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு விலையில்லாமல் முகக்கவசங்கள் வழங்கப்படுவதாகவும் இதுவரை இங்கு வந்தவர்களுக்கு ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட முகக்கவசங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் அதிகம் வரக்கூடிய பத்து நுழைவு வாயில்களில் பொதுத்துறை நிறுவனங்களுடன் உதவியுடன் பதினேழு லட்சம் ரூபாய் செலவில் சுரங்கப்பாதை தெளிப்பான்கள் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது துணை முதலமைச்சர் அலுவலகம் வெளியிட்டுள்ள மற்றொரு அறிக்கையில் சென்னை மற்றும் இதர நகரங்களில் குடிசை மாற்று வாரியத்தால் பராமரிக்கப்படும் குடியிருப்புகளுக்கு ஒரு கோடியே தொன்னூறு லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது மேலும் ஐந்து ஜெட்ராட் எந்திரங்களைக் கொண்டு கிருமி நாசினி திரவம் அந்தந்த பகுதிகளில் உள்ள சாலைகள் மற்றும் பொது இடங்களிலும் தெளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துணை முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை முதன்மை செயலாளர் ராஜேஷ் லக்கானி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டதாகவும் கொரோனா தொற்று தடுப்பு பணிகளை தொய்வின்றி தொடர்ந்து மேற்கொள்ளுமாறு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை மற்றும் டோக்கன் வழங்கும் பணிகள் எண்பது சதவீதம் நிறைவடைந்துள்ளதாகவும் நாளைய தினத்திற்குள் முழுமையாக பணிகள் நிறைவடையும் என்றும் மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் கூறியுள்ளார் திருவாரூரில் கொரோனா தொற்று தடுப்பு கிருமி நாசினி தெளிக்கும் சுரங்க நடைபாதையை இன்று அவர் திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா நிவாரணத் தொகையான ஆயிரம் ரூபாயை வீடுகளுக்கே சென்று வழங்க வேண்டும் என்று பணியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தமிழகத்தில் புதிதாக திறக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள அம்மா உணவகங்கள் உள்ளிட்டவை தற்போது இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்கு மிகவும் உதவியாக அமைந்துள்ளது என்றும் மக்களுக்கு அவை பயனுள்ளவையாக இருப்பதாகவும் அமைச்சர் காமராஜ் தெரிவித்தார் கரூரில் பொதுமக்களுக்கு கிருமிநாசினி தெளிக்கும் தானியங்கி நடைபாதை அரங்கை போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் இன்று தொடங்கி வைத்தார் கரூர் பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த எந்திரத்தை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கரூரில் பேருந்து நிலையம் மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இங்கு வரும் மக்கள் அனைவரது பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு கட்டாயம் கிருமி நாசினி நடைபாதை அரங்கிற்குள் சென்றுபெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கரூர் நகராட்சியில் பொதுமக்களின் வசதியை கருத்தில் கொண்டு நாற்பத்தி எட்டு வார்டுகளில் நாற்பத்தி ஆறு வாகனங்கள் மூலம் நேரடியாக மக்களின் இருப்பிடங்களுக்கே சென்று காய்கறிகள் விற்பனை செய்யப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார் இதேபோல் குளித்தலை பள்ளப்பட்டி ஆகிய பகுதிகளிலும் வாகனங்கள் மூலம் காய்கறி விற்பனை செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார் கரூர் மாவட்டத்தில் மொத்தம் முப்பத்தி ஏழு சோதனைச் சாவடிகளும் மாவட்ட எல்லைகளில் பதினெட்டு சோதனைச் சாவடிகளும் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் ஊரடங்கை மீறிய நபர்களிடமிருந்து ஆயிரத்து முப்பத்தி ஏழு இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அரியலூர் மாவட்டத்தில் அத்தியாவசிய பொருட்களை வாங்க வீட்டில் ஒரே ஒரு நபர் வாரத்தில் இரு நாட்கள் மட்டும் வெளியில் செல்வதற்கு அனுமதி அட்டை வழங்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் ரத்னா கூறியுள்ளார் அரியலூர் பகுதியில் அத்தியாவசிய பொருட்களை வாங்க அதிக அளவில் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வருகின்றனர் இதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் புதிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது அதன்படி மாவட்டத்தில் உள்ள வீடுகளுக்கு சென்று பச்சை நீலம் இளஞ்சிவப்பு நிறங்களில் அனுமதி அட்டை வழங்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது பச்சை வண்ண அட்டை வைத்திருப்பவர்கள் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளிலும் நீல நிற அனுமதி அட்டை வைத்திருப்போர் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் இளஞ்சிவப்பு அனுமதி அட்டை வைத்திருப்போர் புதன் மற்றும் சனிக்கிழமைகளிலும் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை அத்தியாவசிய பொருட்கள் வாங்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று மாவட்ட ஆட்சியர் ரத்னா கூறியுள்ளார் இவ்வாறு வெளியேறும் வரும் நபர்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து பொருட்களை வாங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த புதிய நடைமுறை மூலம் தொற்று பரவலை பெருமளவு குறைக்க முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் புதுச்சேரியில் கிராமப்பகுதிகளில் வசிக்கும் முதியோர்களுக்கு காவல்துறையினர் வீடுகளுக்கே சென்று மருந்து உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களை வழங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் அத்தியாவசியப் பொருட்களை வாங்க பொதுமக்கள் கடைகளுக்கு வந்து செல்கின்றனர் எனினும் புதுச்சேரியில் தவளக்குப்பம் உள்ளிட்ட கிராமப்பகுதிகளில் பல முதியோர் தனிமையில் இருப்பதாகவும் அவர்களுக்கு உதவ யாரும் இல்லை என்றும் தகவல் வெளியானது இதனை அறிந்த காவல்துறையினர் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மருந்து மாத்திரைகள் உள்ளிட்டவற்றை நேரடியாக அவர்களது வீடுகளுக்கு சென்று வழங்குகின்றனர் காவல்துறையினரின் இந்த நடவடிக்கைக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர் சென்னை மாநகரில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆயிரத்து முப்பத்தி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது முன்னூற்று எழுபத்தி நான்கு இருசக்கர வாகனங்கள் பதினோரு இலகுரக வாகனங்கள் பதிமூன்று கனரக வாகனங்கள் மற்றும் எழுபத்தி மூன்று இதர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தடை உத்தரவை மீறுவோரை கண்காணிக்க சென்னையின் பல்வேறு இடங்களிலும் சோதனை சாவடிகள் அமைத்து காவல்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருவதுடன் ரோந்து பணியும் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சத்தியமங்கலம் அருகே சிறுத்தை ஒன்று ஆட்டை அடித்து இழுத்துச் செல்லும் காட்சி வனத்துறையினர் பொறுத்தியிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் காப்பகத்திற்கு உள்பட்ட பகுதிகளில் ஏராளமான வனவிலங்குகள் உள்ளன வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களுக்குள் புகுந்து சிறுத்தை போன்ற விலங்குகள் கால்நடைகளை அவ்வப்போது தாக்கி வருகின்றன இந்நிலையில் சத்தியமங்கலம் பெரியகுளம் பகுதியில் வன விலங்குகள் நடமாட்டத்தை கண்காணிக்க வனத்துறையினர் கேமராக்களை பொருத்தியுள்ளனர் அந்த கேமராவில் சிறுத்தை ஒன்று விவசாய நிலத்திற்குள் புகுந்து ஆட்டை அடித்து இழுத்துச் செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்த வனத்துறை அதிகாரிகள் சிறுத்தை நடமாட்டம் உள்ள பகுதியில் கூண்டு வைத்து அதை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனா் மகாவீர் ஜெயந்தி நாடு முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது மதத்தின் கீழ் இருபத்தி நான்காவது மற்றும் கடைசி தீர்த்தங்கரான மகாவீரர் அவதரித்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனை நாடு முழுவதும் ஜெயின மதத்தினர் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர் இதனையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மகாவீரரின் போதனைகளான அஹிம்சை உண்மை விட்டுக் கொடுத்தல் ஆகியவை அனைத்து காலத்திற்கும் அனைத்து மக்களுக்கும் பொருந்தும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் குடியரசு தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்ட செய்தியில் மிகவும் மனம் கவர்ந்த மற்றும் அனைவராலும் போற்றப்படும் ஆன்மீக தலைவராகவும் மகாவீரர் விளங்கியதாக தெரிவித்துள்ளார் மேலும் நாட்டு மக்களுக்கு மகாவீரர் ஜெயந்தியையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி உண்மை அகிம்சை ஆகிய மகாவீரரின் போதனைகள் அனைவருக்கும் சக்தியாக இருக்கும் என்றார் அமெரிக்காவுடனான அமைதி ஒப்பந்தம் முறிந்து போகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தாலிபான்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஆப்கானிஸ்தானில் அரசுக்கு எதிராக செயல்பட்டு வரும் தாலிபான்களுடன் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அமெரிக்கா அமைதி ஒப்பந்தம் மேற்கொண்டது இதனை செயல்பாட்டில் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் தாலிபான் அமைப்பு நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சர்வதேச படைகள் மீதான தாக்குதலை நிறுத்திவிட்டதாகவும் இதேபோல் நகர்ப்புறங்களில் ஆப்கான் படைகள் மீதும் ராணுவ தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் குடிமக்கள் மீதான வான்வழி தாக்குதலை அமெரிக்கா மேற்கொண்டு வருவதாக தாலிபான்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதேபோல் தாலிபான் கைதிகள் ஐந்தாயிரம் பேரை விடுவிக்கும் உத்தரவாதத்தை நிறைவேற்றுவதை தாமதப்படுத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் கடந்த ஆண்டை விட தாக்குதலை தாங்கள் குறைத்துள்ள நிலையில் ஒப்பந்த விதிகளை மீறுவது நம்பிக்கையை இழக்கச் செய்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் இது ஒப்பந்தத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்துவதோடு தங்களின் தாக்குதலை அதிகரிக்க செய்யும் என்று தாலிபான்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் ஒரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோயம்புத்தூர் நீலகிரி மதுரை தேனி திண்டுக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை சின்னக்கல்லாறு வால்பாறை ஆகிய இடங்களில் ஆறு சென்டிமீட்டரும் பூதப்பாண்டியில் நான்கு சென்டிமீட்டரும் போடிநாயக்கனூர் தேக்கடி ஆகிய இடங்களில் இரண்டு சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரஸ்மங்கலம் அருப்புக்கோட்டை சாத்தூர் ஆகிய இடங்களில் இரண்டு சென்டிமீட்டரும் அம்பாசமுத்திரம் உத்தமபாளையம் வாணியம்பாடி நாங்குநேரி பெரியகுளம் சோழவந்தான் ஆகிய இடங்களில் ஒரு சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது சமவெளி பகுதிகளை பொறுத்தவரை சேலத்தில் அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பரவலை கட்டுப்படுத்துவதற்கான இந்தியாவின் நடவடிக்கைகள் பிற நாடுகளுக்கு முன் உதாரணமாக அமைந்துள்ளது பிஜேபி தொண்டர்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு கொரோனாவுக்கான தனிமை வார்டுகளை நகருக்கு வெளியே அமைப்பது பொருத்தமாக இருக்கும் புதிய வழிகாட்டுதலை வெளியிட்டது மத்திய அரசு தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பை அரை மணி நேரத்தில் கண்டறியும் அதிவிரைவு பரிசோதனை பத்தாம் தேதி முதல் மேற்கொள்ளப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி நாடு முழுவதும் கொரோனா பாதித்தவர்கள் எண்ணிக்கை மூவாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஆறானது தமிழ்நாட்டில் ஐநூற்று எழுபத்தி ஓரு பேருக்கு பாதிப்பு பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் மருத்துவமனையில் அனுமதி கொரோனா தனிப்பிரிவில் சிகிச்சை பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்